வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விலக்கு கடை சென்னை போரூரில் இருந்து இன்னைக்கு நாம நம்மளோட ப்ராடக்ட் பத்தி எல்லாம் பேச போறது இல்லை ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை பத்தி பேச போறேன் அதாவது தூத்துக்குடி பக்கம் அந்த சவுத் சைடு எல்லாமே வந்து குழந்த பிறந்தா ஒரு குழம்பு ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க மருந்து குழம்பு அப்படின்வாங்க அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தை ஒவ்வொரு தடவையும் பிறந்தப்ப பாத்தீங்கன்னா இந்த மருந்து குழம்பு தான் குழந்தை பிற பெத்தில இருந்து மறுநாள்ல இருந்து இதுதான் நம்மளுக்கு வந்து சாப்பாடவே கொடுப்பாங்க அதாவது சாதம் சுட சுட சாதம் வச்சு அந்த குழம்பு மட்டும் ஊத்தி கொடுப்பாங்க அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மிளகு திப்பிலி சுக்கு நறுக்கு மூலம் அதே மாதிரி மல்லி இந்த மாதிரி மருந்து சாமான்னா ஒரு பதினோரு சாமான் வந்து அதுல சேர்த்துருப்பாங்க அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் மருந்து குழம்பு அப்படின்றதுக்காக அது வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற அந்த தாட்டே இல்லாமல் நம்ம ரொம்ப ஆசையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அக்கா தான் அந்த குழம்பெல்லாம் செஞ்சு தருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணன்னைக்கு அந்த மசால் பொடி போட்டு அந்த ம எல்லாம் எடுத்து போட்டு அரைச்சி கு எனக்காக நாங்கள் வெஜிடேரியன்றதுனால பூண்டு மட்டும் போட்டு எனக்கு அந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க இப்போவும் அது வந்து குழந்தை பெற்றவங்க குழந்தைக்கு பால் ஊறணும் வயிறில் இருக்கிற புண்ணு ஆறணும் இந்த தையல் போட்ட இடமெல்லாம் நமக்கு சரியாகணும் அப்படின்னா இந்த மருந்து குழம்ப முப்பது நாள் தொடர்ந்தே கொடுப்பாங்க நம்மளா சாப்பிட முடியல அப்படின்னு ஒதுக்குற மாதிரியே இருக்காது முப்பது நாளுமே நல்லா ஆசையாக சாப்பிட்ருக்கேன் அதனால் உங்களுக்கு இந்த மருந்து குழம்ப பற்றி சொல்லலான்ட்டு அப்பெல்லாம் அரைச்சி செஞ்சு கொடுத்தாங்க இது குழந்தை பெற்றவங்க மட்டும் தானான்னா இல்லை இன்னைக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நோய்னா எதிலால வருதுன்னா சளி பிடிக்காம இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம இந்த குழம்பு சாப்பிடலாம் உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னாலும் இந்த குழம்பு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம ஜீரணம் ஜீரணம் நல்லா ஆகணும் அப்படின்னாலும் இந்த குழம்பு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு இன்னைக்கு எல்லாரும் ஒர்க் பண்றோம் டைமுக்கு சாப்பிட்றது இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு அவங்கெல்லாம் கூட இந்த குழம்ப வாரத்துக்கு ஒரு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் சாப்பிட்டா போதும் அவ்வளவு ஈஸியாக வைக்கலாம் அதோட மெத்தடுமே சொல்றேன் இது வந்து நம்மளால தினமுமே அந்த அளவு கரெக்டாக பார்த்து போட்டு நான் ட்ரை பண்ணேன் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அக்காட்ட சொல்லி கேட்டேன் அவங்க எனக்கு எப்போதுமே அவங்க மதுரையில் இருக்காங்க அவங்க எனக்கு எப்போதுமே வந்து அதை பொடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதை வந்து ஒரு பூடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பூடோட மருத்துவ குணம் தெரிஞ்சதுன்னா அதை நம்ம விடவே மாட்டோம் அவ்வளவு நல்லது நம்மளுடைய உடம்புக்கு அதாவது ஒரு பூடுன்றது நிறைய பேருக்கு இங்க சென்னையில தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பூடு இங்க நம்ம ஊர்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சென்னையில கிடைக்கல வண்ணாரப்பேட்டை சைடு கிடைக்குது அதாவது சவுத் சைடுல உள்ள மக்கள் வாழக்கூடிய இடம் அது மாதிரி கேரளால கிடைக்கும் இந்த ஒரு பூடு அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்னா வெங்காயம் மாதிரி ஒரே ஒரு பல்லா இருக்கும் இப்ப எப்படி வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு ஒரே ஒரு பல்லா இருக்கும் அந்த பூண்டு மட்டும் உரிச்சு போட்டு இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக வைக்க முடியும் எனக்கு அப்படி வந்து அக்கா அழகா பொடி பண்ணி கொடுத்துருந்தாங்க இதை நம்ம நம்ம கடையில் வந்து நான் செஞ்சு கொண்டு வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன் முன்னாடியுமே கொடுத்துருக்குறேன் இப்போ நம்ம கடையில் வளகாப்பு பண்ணோம் இல்லையா பிரியங்கா குழந்தை பெத்திருக்கா அவளுக்கு வந்து இந்த குழம்பு சும்மாவே பிடிக்கும் இங்கே நம்ம கடையில் வேலை பார்க்கும்போது அந்த குழம்புன்னா அவ்வளோ ஆசையாக உட்காந்து சாப்பிடுவா ஸோ அவளுக்காக அந்த பொடி வர வச்சேன் ஸோ அந்த டைம்ல பேசிட்டு இருக்கும்போது தான் அக்காட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னேன் இது ஏன் நீ எல்லாேருக்கும் சொல்லப்படாது ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கேன் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது ஏன்னா அவங்க வந்து இது ஒரு கம்பெனியாகவோ இதுவாகவே வச்சு நடத்தலை ஹோம் ப்ரா ஹோம்மேடு ப்ராடெக்ட் இது அவங்க வந்து வீட்டில் தான் வச்சு செய்கிறாங்க அப்படின்றதுனால அதை பெரிய அளவில் அவங்க சேலும் பண்ணலை பட் இப்போ நான் கேட்டிருக்கேன் நீங்கள் வந்து இந்த காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோலையே கொடுக்குற இதோட செய்முறை அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளுங்க அந்த பொடியை அப்படியே எடுத்து நாம் குக்கர்லேயோ ஏன்னா நம்ம வந்து நாங்கள் இங்கே இன்னைக்கு வந்து செஞ்சு காட்டுனது நம்ம விளக்கடையிலே செஞ்சோம் அப்போ அது எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு பாருங்கள் குக்கர்லேயோ அல்லது பாத்திரத்துலேயோ நான் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக சமைக்கணும் அப்படின்னு நினப்பேன் அதனால் குக்கரில் வச்சேன் அதில் என் எப்படி செய்முறை அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூனு அந்த மருந்து குழம்போட பொடியை போட்டுட்டு தண்ணி ஊற்றி அதில் ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது பல் வரைக்கும் இருபது பூண்டு வரைக்கும் நம்ம அதுல உரிச்சி போட்டுட்டு இருபது பூண்டுன்னா அது இருபது பல் மாதிரி தான் அது உங்களுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் மாதிரி தான் இருக்கும் அதுல ஒரு இருபது பூண்டு நீங்க அதுல போட்டுட்டு உப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி அப்படியே நம்ம குக்கர்ல ரெண்டே ரெண்டு விசில் வச்சா போதும் அந்த அக்கா தண்ணி ரொம்ப ஊத்த வேண்டாம் அந்த பூண்டு பாதி வர்ற வரைக்கும் தண்ணி ஊத்துனா கூட போதும் கொஞ்சமாவே நீங்க வந்து தண்ணி ஊத்துங்க இதை வெறுமனே நீங்க அனது வானொலியில வச்சு வைக்கிறீங்கன்னாலும் வைக்கலாம் அந்த வாசமே அவ்வளோ நல்லா இருக்கும் சூடா சாதம் வச்சு இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப சிரமமே கிடையாது எதுவுமே கட் பண்ண வேண்டாம் எதுவுமே வந்து நம்ம நறுக்க தேவையே இல்லாத ஈஸியா சமைக்க முடியும் வெறுமனே நல்லா ரைஸ் வச்சு அதுல இந்த குழம்பு அப்படியே ஏன்னா நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய சூட தணிக்கும் நமக்கு அவ்வளோ நல்லதும் பண்ணும் ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும் இதில் சுக்கு நறுக்குமுளம் ஓமம் காயம் திப்பிலி மிளகு மல்லி சீரகம் வத்தல் கொஞ்சமாக புளி மஞ்சள் இந்த பதினோரு ஜாமான் சேர்த்து தான் இந்த பொடியை வந்து தயார் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அதோட வாசம் நல்லா இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்குது ரொம்ப ஈஸியாகவும் செய்ய முடியுது இன்னொன்று ஒரு வீட்டில் தயாரிக்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம இதை நம்பியும் சாப்பிட்லாம் இது நான் தனித்தனியாக செய்ய ட்ரை பண்ணி எனக்கு அது சரியாக வராததுனால நீங்களே அளவு போட்டு எனக்கு பொடியாகவே செஞ்சு கொடுத்துருங்கன்னு கேட்டதுனால எனக்காக தான் செய்ய ஆரம்பித்தாங்க நான் அனுபவிக்கிறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இது வந்து விற்கிறதுக்காக பேசவே இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்கள இந்த ந நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம விளக்கடையில் வேலை பார்க்குற எல்லாருமே உடனே ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்குமே அவ்வளோ பிடிச்சிருக்கு இது நான்வெஜ் சமைக்கிறவங்க எப்படி செய்யணுன்றதை நீங்கள் அந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் சாப்பிட்டா போதும் உடம்புல இருக்கிற அழுப்பு எல்லாமே தீந்துரும் அவ்வளோ நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்